வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி திஸ் இஸ் அன்பு அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஜியாலஜி படித்தவங்களுக்கு ஒரு முக்கிய அருமையான அறிவிப்பு வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லருந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிஎன்பிசிலேருந்து பார்த்தோம்னா ஒரு கால்பர் பண்ணியிருக்காங்க அதாவது ஜியாலஜி படித்தவங்களுக்கு வந்து ஒரு கால்பர் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் பதினஞ்சு போஸ்டிங்கும் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் பப்ளிக்ஸ் ஒர்க்கில் வந்து ஒரு ஒன்பது போஸ்டிங்கும் அஸ்டன் ஜியாலஜிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸ் கேலே பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி இப்போ ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதாவது பேஸ் கேல் வந்து லெவல் டுவெண்ட்டியில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன் எக்ஸாம் டேட் ஆஃப் எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபது இருபத்தொன்று இந்த இரண்டு நாட்கள் நடக்குது அதாவது நவம்பர் இருபது நவம்பர் இருபத்தொன்று இந்த இரண்டு நாட்களில் வந்து ரெண்டு பேப்பராக நடக்குது பேப்பர் ஒன் பேப்பர் டூவாக வந்து எக்ஸாம் நடக்குது அதாவது லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் எப்போ பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதாவது செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணலை அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி கட்டி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லை ஒரு வேலை பண்ணியிருந்தேன் அப்படின்னா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரினியூவல் பண்ணால் போதுமானது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் ஒன்று ரெண்டு பேப்பர் வந்து எழுத எழுதுகிற மாதிரி இருக்கும் அதில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ஜியாலஜி படிச்சிருக்கணும் சரிங்களா அதாவது அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எம்எஸ்சி டிகிரி இன் ஜியாலஜி படிச்சிருக்கணும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி அதாவது எம்எஸ்சி டிகிரி இன் ஜியாலஜி ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி படிச்சிருக்கலாம் அப்புடின்னா எம்எஸ்சி ஹைட்ராலஜி படிச்சிருக்கலாம் சரிங்களா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏ டிகிரி இன் ஜியாலஜி பிஎஸ்சி பண்ணியிருந்தால் போதுமானது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த எக்ஸாம் குவாலிஃபைடாக இருக்குங்க எல்லாமே அப்ளை பண்ணி எக்ஸாமை எழுதுங்க சரிங்களா இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்கப்படுகிறது அதை வாட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ